நான் தான் சொல்றேன்ல, என்னால நிறைய நட்சத்திரங்களை பார்க்க முடியும். வெதுவெதுப்பான தண்ணியில குளிச்சுக்கிட்டே நட்சத்திரங்களை பாக்குற சுகம் இருக்கே. அப்படின்னா உன் வெக்கேஷன் ஃபுல்லா வெக்கேஷன் ஹோம்லயே தான் போச்சாலே? ஆமா, வேணும்னா உங்களோட வீட்டுல கூட சொல்லி அந்த மாதிரி ஒண்ணு கட்டிக்கோங்களேன். ஆஹா, நான் மறந்தே போயிட்டேன், உங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி வீடே கிடையாதுல்ல, என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ தெரியாம நான் சொல்லிட்டேன். வீட்டுக்கு வெளியில ஹாட் டப்ல உட்காந்துட்டு நட்சத்திரங்களை ரசிச்சா நல்லதான் இருக்கும். உனக்கு வேணும்னா நீ மட்டும் அங்க எப்ப வேணாலும் வரலாம் ஷிசுகா. நீங்க குளிச்சிட்டு நட்சத்திரத்தை பாக்கணும்னா அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் வீட்டு பாத்ரூம் செவத்துல ஓட்ட போட்டு அது வழியா பாத்துக்குவான் போல இருக்கே. இருக்கும் இருக்கும்ல. அந்த மாதிரி ஒண்ணும் சொல்ல வரல, எங்க வீட்லயும் அந்த மாதிரி ஒரு பாத் டப் இருக்குன்னு சொல்ல வரேன். நான் வளரு வச்சுட்டேன், ஏதாவது பண்ணிடுறேமான். நான் எவ்வளவு தடவைதான் உதவி பண்றேன், இனிமேல் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். சிசுக்கு இங்க எப்ப வேணாலும் வரலாம். இவனை வச்சுட்டு என்ன பண்றதுனே தெரியலையே. சரி இரு பாக்குறேன். இத வச்சு என்ன பண்றது? எடுத்துக்கிட்டே பின்னாடி போ. அப்படியே கீழ போட்டு. அட, ரொம்ப அழகா இருக்கு. அப்படியா? டெம்பரேச்சர் கூட கரெக்டா, வாசனையும் நல்லா இருக்கு. உன்னோட உடம்புக்கு இந்த தண்ணி நல்லதுதான். நீ இருக்கிற தைரியத்துல தான் ஏதாவது சொல்லிடுறோம் போல இருக்கு. எனக்கு தெரியுமே. எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன? சொல்றதுக்கு பதிலா செஞ்சே காட்டிடுறேன். ஆமா, இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஆமா, ஒண்ணும் குறையுதே. இங்க இருந்து எப்படி நட்சத்திரத்தை பார்க்க முடியும்? அந்த பிரச்சனையை என்கிட்ட விட்டுரு. இதுதான் 3D ப்ரொஜெக்டர். தண்ணி வாசனையாவும் சூடாவும் இருக்கு. அப்படியே கொஞ்சம் மேல பாரு. ரொம்ப அழகா இருக்கு. சரி, நீ இங்கே இரு, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். போயிட்டு வா. இது ரொம்ப நல்லா இருக்கு. சுசுகாங்க சந்தோஷமா குளிச்சிட்டு இருப்பாள். மறுபடியும் டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? நீ ஹோம்வொர்க் பண்ணியா இல்லையா? நோ பேட்டா. அம்மா, இப்போதைக்கு என்னால என்னோட ரூமுக்கு போக முடியாது, நான் அப்புறமா பண்றேனே. இப்பவே பண்ணப்போ. அம்மா, எதுவும் பேசாம போ. எனக்கு இப்ப ஒரு பிரச்சனை வரப்போகுது. அது வரப்போறது தெரிஞ்சுதான் சிரிக்கிறியா? எனக்கு தெரிய மாட்டேங்குது. மேல போறாங்க நினைக்கிறேன். நீ படிக்கிறியா இல்லையா? தண்ணி வெளியில எல்லாம் கொட்டிருக்கு. இங்க என்ன நடக்குது? அம்மா, சுசுகா எங்க போனா? அதான எங்க கயிற வச்சா விளையாடுறீங்க? இது எதுக்கு உங்களுக்கு? நீ சொன்னதெல்லாம் செய்யணும்னா கண்டிப்பா நிலால கொண்டு போய் தான் பாத் டப்ப செட் பண்ணனும். அதுக்கு